எல்லாருக்கும் வணக்கம். ஜென்வொர்க்ஸ் ஹெல்த் நிறுவனமும் நியூ செவன் தமிழும் இணைஞ்சி மருத்துவ உலகில் இருக்கக்கூடிய புதுமையான உபகரணங்கள் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற சீரீஸோட அடுத்த பாகம் தான் இது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கொரோனா மாதிரியான நோய் தொற்று சூழலில் நம்ம எல்லாருக்குமே அடிப்படையான உடல் பரிசோதனைகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றும் கூட. ஆனால் ஒரு மருத்துவமனைக்கு நம்ம போகிறோம், எல்லா உடல் பரிசோதனைகளையும் நம்ம பண்ணணும். நம்மளை விட்டுருங்க, ஒரு கர்ப்பிணி பெண்லாம் மருத்துவமனைக்கு போகிறாங்க, எவ்வளோ நேரம் காத்திருக்க முடியும், என்னென்ன அடிப்படை பரிசோதனைகள்லாம் இருக்குது, ஒரு பல்ஸ் செக்அப் பண்ணணும், டெம்பரேச்சர் பார்க்கணும், ஒரு பிபி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், சுகர் செக்அப் பண்ணணும், பிளட் டெஸ்ட் பண்ணணும், இசிஜி, எக்ஸ்ரே, இந்த மாதிரி நிறைய பரிசோதனைகள் எடுக்கும்போது நம்ம ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய தேவையும் இருக்குது. ரொம்ப நேரம் காத்திருந்து இந்த பரிசோதனைகளெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மருத்துவரை அணுகி நம்ம கன்சல்டேஷனே வாங்க முடியும். பட் இந்த பரிசோதனைகளை முடிக்கிறதுக்கு ஜென்வொர்க்ஸ் ஹெல்த் நிறுவனத்திலிருந்து என்னென்ன நியூ நார்ம் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஜென்வொர்க்ஸ் ஹெல்த் நிறுவனத்தோட எம்டி மிஸ்டர் கணேஷ் பிரசாத் சொல்கிறாங்க, கேட்கலாம். கோவிட் கேர் ஒரு பக்கம் இருந்தால் நான் கோவிட் பேஷண்ட்ஸ் ஆல்சோ ஹேவ் டு பி ட்ரீட்டட். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அங்கே போனோடனே அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு கோவிட் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஒரு சிம்டம் இல்லாத பேஷண்ட் போகிறாங்க, அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு எயில்மெண்ட்காக போகலாம், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்காக போகலாம், இல்லை ஒரு டயாபெட்டிக் செக்காக போகலாம். அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வந்து அவங்களோட பல்ஸ் ஆக்சிமீட்டர் லெவல், அவங்களோட டெம்பரேச்சர் லெவல், அவங்களோட பேசிக் வைட்டல்ஸ், அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்காக டிஜிட்டலாக வந்து அந்த டாக்டருக்கு போயிடும். ஸோ அந்த பேஷண்ட்டை வந்து அங்கேயே ஸ்க்ரீன் பண்ணிடலாம். நான் கோவிட் கேர், இப்போ ஒரு மெட்டர்னிட்டி ஹோமில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி ஒர்க் ஃப்ளோவை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம். இப்போ வந்து ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி ஹோம், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மெட்டர்னிட்டி ஹோமில் வந்து ஒரு அப்சர்டேஷன் பார்க்கறதுக்காக ஒரு 50-60 பேர் எப்போவுமே வெளியே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே போய் இருக்கணுமா? இந்த நேரத்தில் போய் 50-60 பேர் அங்கே வெயிட் பண்ணணுமா? இல்லை கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக அதை டீல் பண்ணலாமா? ஸோ அங்கே போனோன்னா ஒரு சில டெஸ்ட்லாம் பண்ணுவோம், வைட்டல் டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணி, ஒரு ஃபோனில் இன்டர்நெட்டில் வந்து ஒரு டெலிகன்சல்ட் பண்ணிவிட்டு தேவைன்ற போது அந்த மருத்துவரை போய் பார்த்தோம்னா அந்த இது அந்த ஹெல்த் கேர் சிஸ்டம்மை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், பேண்ட்வித் ரிலீஸ் பண்ணுறோம். வி ஆர் ஆல்சோ கிரியேட்டிங் சேஃப் ஆக்சஸ். ப்ரெக்னென்சியே வந்து ஒரு நேச்சுரல் ஃபினாமினான், சைல்ட் பர்த் இஸ் அ நேச்சுரல் ஃபினாமினான். பல 1000 குழந்தைங்களில் ஒரு சில குழந்தைங்களுக்கு தான் வந்து நமக்கு வந்து இமீடியட் அந்த நியூபார்ன் கேர் தேவைப்படும், நியூனேட்டல் கேர், ப்ரீடர்ம் கேர் தேவைப்படும். தொலைத்தொடர்பு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கான்டாக்ட்லெஸ் கேர் எந்த அளவு கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வரும். அதே போல் இந்த லேப் டெஸ்ட்டு, இந்த இரத்த பரிசோதனைகள் இருக்குது, இது எல்லாமே வந்து எப்படி வந்து நம்ம ரிமோட்டாக பண்ணலாம், எப்படி வந்து ஒரு ப்ளெபோட்டமிஸ்ட் ஒரு பிளட் எட் சாம்பிள் எடுத்தாங்கன்னா அதை வந்து ஒரு ரிமோட்டாக வந்து இன்டர்பிரேட் பண்ணி அவங்க வந்து ரிசல்ட் கொடுக்கலாம். எக்ஸ்ரேவை எப்படி ரிமோட்டாக இன்டர்பிரேட் பண்ணலாம், ஒரு இசிஜியை எப்படி ரிமோட்டாக இன்டர்பிரேட் பண்ணலாம், இது போல் தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து நான் கோவிட் கேருக்கு கொண்டு வரும். இன்னைக்கு இருக்கிற மாதிரியான கொரோனா சூழல் மட்டும் இல்லைங்க, கொரோனா இல்லாத சூழலில் கூட மருத்துவ உலகில் வரக்கூடிய மேம்பட்ட தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன இருக்குது, நாம் எப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஜென்வொர்க்ஸ் ஹெல்த் நிறுவனமும் நியூ செவன் தமிழும் இணைஞ்சு வழங்குகிற இந்த நிகழ்ச்சிகளில் அடுத்தடுத்து வர பகுதிகளில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.